தன் சந்நிதியில் சரணடைந்தேன் நிலையில் தாழ் பணிந்தேன் தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன் அந்த பலியின் நிறைவு நான் அடைந்தேன் உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரை தீந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரை தீ அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன் அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன் நிதியில் சரணடைந்தேன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன் உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன் அந்த பலியின் நிறைவு நான் அடைந்தேன் உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன் பேதுருவின் அரியணைக்கு உயர்த்தப்பட்டு புனித கிரகோரியார் ஆண்டவரின் திருமுகத்தை என்றும் தேடினார் அவருடைய அன்பின் சிறப்பிலே வாழ்ந்தார் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக அன்னையாம் திரு அவையோடு சேர்ந்து புனித பெரிய கிரகோரியார் திருத்தந்தை மறைவல்லுனர் அவருடைய விழாவை கொண்டாடுவோம் இன்று அவருடைய நினைவு நாள் திருச்சபையிலே தோன்றிய மாபெரும் சீர்திருத்தவாதி கல்விமான் இறையியல் மேதை அகுஸ்தினார் அம்ப்ரோசியார் ஜெரோம் இவர்களுக்கு பிறகு நான்காவது திருச்சபையின் மா மேதையாக அறியப்படுகிற இந்த கிரகோரியாரை திருச்சபைக்கு தலைமை ஆயராக கொடுத்த ஆண்டவருக்கு இன்று நாங்கள் நன்றி சொல்லுவோம் அவருடைய சீர்திருத்தத்தாலே திருச்சபை இன்று பலவாறு வளர்ந்திருக்கிறது அதற்கு ஐந்தாவது நூற்றாண்டிலே வித்திட்டவர்தான் இந்த பெரிய கிரகோரியார் செல்வந்த குடும்பத்திலே பிறந்தாலும் பெற்றோருடைய விசுவாசத்தின் காரணமாக செல்வத்தை எல்லாம் துறந்து துறவியாகி ஒரு துறவியாக திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டு பல துறவர சபைகளை மடங்களை உருவாக்கியவர் இவருக்கு நன்றி சொல்லுகிற இந்த நேரத்திலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ்கு அவர்களுக்காக விசேட விதமாக மன்றாடுவோம் அவருடைய வயது முதிர்ந்த காலத்திலே இன்னும் நீடிய உடல் உள்ள ஆரோக்கியத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கவும் அவர் தன்னுடைய புனிதத்திலும் உண்மையிலும் நேர்மையிலும் ஆழமான நம்பிக்கையிலும் தொடர்ந்து நிலைத்திருக்கவும் புனித பெரிய கிரகோரியாருடைய பரிந்துரை வழிநடத்தல் ஆலோசனைகள் அவருக்கு நிறைவாக கிடைக்க நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்காக விசேடமாக இன்னும் மன்றாடுவோம் அத்தோடு இன்று பலர் தங்களுக்காக செவிக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள் அவர்களை நினைத்து கொள்வோம் நம்முடைய பங்கை சார்ந்த சகோதரன் ஹில்டன் அவருடைய தாத்தாவினுடைய நினைவு இன்றைய நாளிலே ஆகவே அவருக்காக மன்றாடுவோம் இந்த ஆன்ம இளைப்பாற்றிக்காக சிரிப்போம் அதே வேளையிலே இன்றைய நாளிலே பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவர்களுக்காக சிரிப்போம் இன்று ஜெஹான் பெரேரா என்ற சமூக ஆர்வலர் மனித உரிமையாளர் இனங்களுக்கிடையிலே வளர்ச்சியையும் புரிந்துணர்வையும் கட்டியெழுப்ப முயற்சி செய்கிற இந்த பெரியவரை இன்றைய தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார் ஆண்டவர் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த நாட்டிற்கு அவர் இன்னும் பல பணிகளை செய்யவும் அவருக்கு ஆசீர்வதிப்போம் இதோடு நம்முடைய மாகாணத்தின் நிதி பொறுப்பாளர் அவர் தந்தை பிரான்சிஸ் லிகோரி நிக்லஸ் சந்திரபோஸ் அடிகளார் தன்னுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகிறார் அவருக்கு ஆண்டவர் நீடிய உடல் உள்ள ஆரோக்கியம் கொடுக்க செவிப்போம் இன்றைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஏனைய அவர்களை நினைத்துக் கொள்வோம் திருமண நாட்கள் குருத்துவ துறவர அபிஷேக நாட்களை நினைவு கூறுகிறவர்களுக்காகவும் மன்றாடுவோம் அத்தோடு வெகு சீக்கிரத்திலே
திருத்தொண்டராக உயர்த்தப்பட இருக்கிற நம்முடைய அருட்சகோதரர் சசுன் அவர்களுக்காக மன்றாடுவோம். அவர் நல்ல திருத்தொண்டராக பணிபுரிய ஆண்டவருடைய ஆவி அவரை ஆட்கொள்ள இந்த திருப்பலியிலே அவருக்காக மன்றாடுவோம். நம்முடைய சொந்த தேவைகள் இந்த திருப்பலியிலே காணொளி மூலமாக முகநூல் மூலமாக இணைந்து கொள்ளுகிறவர்களுடைய தேவைகளுக்காகவும் செவிப்போம். எனவே இத்திருப்பலியிலே நாங்கள் தகுதியாக பங்கெடுக்க நம்முடைய குறை குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி நல்ல ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏழையும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால பொழுதும் கனியான புனிதமரியாவையும் வானதூரர் புனிதரடையவையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நவரேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா, திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியின் பரிந்துரையால் நீர் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும். அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. உமோடு தூயாவியாரின் நொன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகும்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைத்தும் கிறிஸ்து வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 வரை. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 வரை. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து கற்புடனாகாத கடவுளது சாயல் படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் வெண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கற்புலனாகுவை கற்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர்கள் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாக அவருக்காகவே படைக்கப்பட்டனர். அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து ஒளிந்தோரில் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அருள் குடிகொள்ளும் கடவுள் அருள் குடிகொள்ள கடவுள் திருகுலம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருகுலம் கொண்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவாகுமாக்கு நன்றி. திருப்பாடல் 100. உங்கள் பதிலாக ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள்.
ஆண்டவரே மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் அனைத்துலவரே ஆண்டவரை ஆட்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாழுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்கள் அவர் மேய்க்கும் ஆடுகள் ஆண்டவரே மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாக்களோடு அவர்தம் மூச்சங்களுக்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்று உள்ளது அவர்தம் பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் கூறுகின்றார் உலகினொளி நானே என்னை பின்பற்றுவோன் இருளில் நடக்க மாட்டான் வாழ்வுக்கு வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக புனித லூக்கா எழுதியபடி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கா எழுதியபடி தூய நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் 33 தொடக்கம் 39 ஈராக லூக்கா நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் வசனங்கள் 33 39 வரை அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி ஜோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள் பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்க செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஒரு உவமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோட்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோட்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் சிந்தி போகும் தோட்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோட்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையது நல்லது என்பது அவர் கருத்து இது வாழ்வுதரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இன்று ஒரு நல்ல உதாரணத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார் பலருக்கு இந்த நற்செய்தியை கேட்க மிக மகிழ்ச்சியாக இருக்கும்
उदाहरण वाइन मधु मधु प्रियर्களுக்கு இந்த பழைய மதுவினுடைய அதாவது திராட்சை மதுவினுடைய சுவை தெரியும் திராட்சை மது அது ஒரு வகையான ரசம் காலம் செல்ல செல்ல அதனுடைய சுவை அதிகரிக்கிறது அது நொதியம் அடைகிறது அது இதமாகவும் மாற்றம் பெறுகிறது அப்படி இந்த உலகிலே சிலதுக்கென்று சொல்லி சில பெருமதிகள் இருக்கின்றன அதை நாங்கள் புரிந்துகொண்டால் அதை விட்டுவிட மாட்டோம் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகிலே நாம் வைத்திருக்கிற பெருமதியான சொத்து இயேசு ஆண்டவர் அவர் இருக்கின்ற பொழுது பாதைகள் அவரை நோக்கிய செவங்கள் அவரை நோக்கிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் அர்த்தம் இல்லாமல் போகும் உதாரணமாக நாம் செய்கின்ற நம்முடைய செவங்கள் வழிபாடுகள் கொண்டாட்டங்கள் நம்முடைய ஆன்மீக கடமைகள் முயற்சிகள் முன்னெடுப்புகள் எல்லாம் இயேசுவை அடைவதற்கு ஆனால் இயேசு நம்மோடு இருக்கின்ற பொழுது நாங்கள் இலக்கை அடைந்து விட்டோம் என்று அர்த்தம் ஆகவே அந்த நேரத்திலும் நாங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கை நாங்கள் மறந்து விடுவோம் தவறி விடுவோம் உதாரணமாக பாதையில் இருந்து இறங்காதவர் வீட்டை அடைய முடியாது பாதை எவ்வளவு அழகாக இருந்தாலும் பாதை பாதைதான் இலக்கு இலக்குதான் இன்று நாங்கள் கொண்டாடுகிற புனித பெரிய கிரகோரியார் ஒரு படித்த குடும்பத்திலே பிறந்தார் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தார் 5ஆம் நூற்றாண்டிலே திருச்சபை வேகமாக பரவ தொடங்கிய காலம் ரோமை சாம்ராஜ்யம் கிறிஸ்தவ சாம்ராஜ்யமாக மாறி இருந்தது சிறு வயதிலே ரோமை ஆளுநர் பிரிஃபெக்டர் என்ற பதவி அவருக்கு வழங்கப்பட்டாலும் அதை அவர் நிராகரித்தார் சிறு வயதிலே உலக சொத்துக்கள் மீது நாட்டம் இல்லாமல் இருந்த அவர் துறவரை துறவியாக மாறி அந்த நாட்களிலே துறவர சபைகள் உருவாகி இருக்கவில்லை வனத்து அந்தோனியார் சின்னப்பர் போன்றவர்களை தான் இவர்கள் முன்னுதாரணமாக கொண்டிருந்தார்கள் ஆசிவாதப்பருடைய செய்திகளை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பார்கள் ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்த படியிலே ஆரம்ப கிறிஸ்தவர்கள் தாங்கள் விரும்பிய வழியிலே துறவர வாழ்க்கை வாழ விரும்பினார்கள் அப்படி ஈர்க்கப்பட்டவர் இந்த கிரகோரியார் துறவியாக இளம் வயதிலே சென்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவியாக வாழ்ந்த அவர் ஒரு கட்டத்திலே ரோமாபுரிக்கு திரும்புகிறார் திரும்புகின்ற பொழுது அவரை திருச்சபை பெரிய பதவியிலே உயர்த்தி வைக்கிறது அந்த நாட்களிலே திருத்தொண்டர்கள் தியாகோன்கள் திருத்தந்தையுடைய பிரதிநிதியாக பல நாடுகளிலே வேலை செய்வார்கள் அரசர்களிடையே திருத்தந்தையுடைய பிரதிநிதியாக அலுவலர்களாக உயர் அதிகாரிகளாக அவர்கள் கடமையாற்றுவார்கள் அப்படி இவரும் திருத்தந்தையுடைய ஒரு உயர் அதிகாரியாக தியாகோனாக அபிஷேகம் செற்று அனுப்பப்படுகிறார் வெகு சீக்கிரத்திலே திருத்தந்தை அவர்கள் இறந்து போக அந்த பதவிக்கு இவரை நியமிக்கிறார்கள் ஏற்கனவே தன்னுடைய குடும்பத்தின் சொத்துக்களை நிர்வகித்தவர் திருச்சபையினுடைய உயர் அதிகாரியாக பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தியவர் அவருக்கு திருத்தந்தை பணி கொடுக்கப்பட்ட பொழுது அதை அவர் முனைப்பாக செய்தார் விரும்பி செய்தார் இவருடைய காலத்திலே திருச்சபை எல்லா பக்கத்திலிருந்தும் வளர்ச்சி கண்டது சட்டம் வழிபாடு வாழ்க்கை முறை அரசியல் சமூகம் பொருளாதாரம் என்று சொல்லி இவர் எல்லா பக்கத்தாலும் திருச்சபையை உயர்த்தினார் அத்தோடு ஓய்வு பெறாமல் இவர் ஒரு பெரிய தலை சிறந்த மறை வல்லுநராகவும் மறை உரைஞராகவும் இருந்தார் பிரசங்கியாகவும் இருந்தார் அதனால் தான் திருச்சபையிலே 4 மறை அறிஞர்கள் பெரியவர்களாக கருதப்படுகிறார்கள் அகுஸ்தினார் அம்ப்ரோசியார் எரோனிமஸ் ஜெரோம் அத்தோடு சேர்த்து இந்த கிரகோரியார் அதனால் தான் இவரை நாங்கள் பெரிய கிரகோரியார் என அழைக்கிறோம் மாஞ்யூஸ் என லத்தீன் மொழியிலே அழைக்கிறார்கள் இவருக்காக நன்றி சொல்லுகிற இந்த நேரத்திலே இவரிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது அழிந்து போகக்கூடிய செல்வங்களை வைத்து அழியாத செல்வங்களை ஈட்ட வல்லவர்தான் உண்மையான அதிகாரி உண்மையான அறிஞர் அதற்கு இவர் ஒரு நல்ல உதாரணம் இன்றைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு அழியக்கூடிய செல்வங்களாக சிறிய வகையிலே பெரிய வகையிலே அதிகமாக கொடுக்கிறார் நல்ல குடும்பங்களை கொடுக்கிறார் நல்ல பெற்றோரை கொடுக்கிறார் கல்வியை கொடுக்கிறார் திறமைகளை கொடுக்கிறார் இன்னமாக பல பணிகளை கொடுக்கிறார்
கத்தோலிக்க திருச்சபையை கொடுத்திருக்கிறார். அதிலே பல பணிப்பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். குருக்களாக, துறவிகளாக, பொதுநிலையினராக நம்மை அழைக்கிறார். இந்த செல்வங்களை வைத்து அழியாத செல்வமாகிய இயேசுவை நாங்கள் சுவீகரித்து கொள்ளுகிறோமா என்பதை நம்முடைய மனசாட்சியை தொட்டு கேட்க வேண்டும். அல்லது இந்த உலக செல்வங்களை மட்டுமே நாங்கள் பற்றி பிடித்து கொண்டிருக்க போகிறோமா என்றும் கேட்க வேண்டும். இவையெல்லாம் வெறும் பாதைகள் தான். இந்த பாதைகள் இலக்கு அல்ல. இந்த பாதைகளை செவ்வனே பயன்படுத்தி இலக்கை அடைகிறவர் தான் பெரியவர்கள், மேன் மக்கள், உயர்ந்த மக்கள். கிரகோரியாரை போல அந்த வரத்துக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆட்கொள்வாராக. ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக செபிப்போம். இந்த நேரத்திலே யாருக்கெல்லாம் நம்முடைய சபங்கள் விசேட விதமாக தேவைப்படுகிறதோ அவர்களை நினைத்து கொள்ளுவோம். சுவாசிக்க முடியாமல் இருக்கிறவர்கள், தீவிர சிகிச்சை பிரிவுக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், நேற்றைய நாளிலே கொரோனாவினாலே மரணித்து போனவர்கள், இன்றும் மரணத்தின் விளிம்பிலே இருக்கிறவர்கள், கொரோனா ஏற்படுத்தியிருக்கிற இதய வருத்தம், குணப்படுத்த முடியாத வருத்தங்கள், காய்ச்சல், சுவாசிக்க முடியாத தன்மைகள் போன்றவற்றிலிருந்து ஆண்டவர் தாமே அவர்தம் பிள்ளைகளை தொட்டு குணப்படுத்த மன்றாடுவோம். இந்த நோய்க்கு எதிராக வீரத்துடன் போராடுகின்ற வைத்தியர்கள், தாதியர்கள், பாதுகாப்பு படையினர், ஏனைய மக்களை ஆண்டவர் இந்த நோய் அணுகாத வண்ணம் பாதுகாக்கவும், அவர்கள் இன்னும் வீரத்தோடும் உற்சாகத்தோடும் சமூக பொறுப்புடனும் பணியாற்ற ஆண்டவர் அவர்களை ஆட்கொண்டு பாதுகாப்பாராக. வறுமை நிலவுகின்ற இந்த காலத்திலே, பொருட்களை பதுக்கி வைக்கின்ற இந்த காலத்திலே, அத்தியாவசிய பொருட்கள் கூட ஏழை மக்களுக்கு கிடைக்காத இந்த காலத்திலே, வசதி படைத்தவர்கள், செல்வர்கள் தங்களிடம் இருக்கும் வளங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனதை பெற ஆண்டவர் அவர்களை ஆட்கொள்வாராக. எங்கள் எல்லா தேவைகளையும் புனித கிரகோரியாருடைய பரிந்துரை வாயிலாக ஒப்பு கொடுத்து எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவற்றை பரலோக தந்தையிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, மூடல் முள்ளமும் சிந்தனையும் செயலும் உணர்வுகள் நுறவுகள் என்னிலுள்ள திறமைகள் ஆகுமந்தன் கருணையின் கொடைகள் தந்தாயேற்றிக்கொள் கருளை கொடைகள் தந்தாயேற்றிக்கொள். சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் பழ்ச்சிக்காகவும் மாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நிலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியேற்று கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவளம் கொண்ட உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் புனித கிரகோரியாரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கை எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாண்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுந்தியல்லவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தௌரியம் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பெரிய கிரகோரியாருடைய நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றே. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. தூயவர் 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 மாண்படுகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறைந்துவிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஜஸ்டின் ஞான பிரவாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெற செய்தும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் உங்கள் சகோதர சகோதரிகளே, பிறந்து அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமொழியில் உள்ளேற்றும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
कणवान जोसफ्वरवे पे इलांबल्ल तंदये तूय आवियारिपल माक्षियम उमाके उरियदे उन्मान विश्वास मंडिपोले उदवियापोले कलकमें नलमायपेपेसु क्रिस्त मोलिंदीरे पावंगले पारामल नंबिक्कये कन्नोकी उमदे तिरुवलतित केट्पदर्क अमैदियेयुम अमदानो महिचिया पगर्कान पावन सेल உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமாரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமாரியே எங்களுக்கு அமைதியை அளிதரளும் இவரை உற்று நோக்குவோம் இதோ இறைவனின் சமாரி इो उल पावर इवर तिरवर नान तवन आना वार्ते मटमे
ஒரு பாடல் நான் பாடுவேன் மன்னனும் தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா சொல்லியும் தீராதையா ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்ல நினைத்தால் வாழ்நாளே போதாதையா சொல்லியும் தீராதையா நன்றி சொல்வேன் நாளெல்லாம் உண்டன் பிள்ளையாய் நான் வாழ்வேன் ஒரு நான் பாடுவேன் அண்ணனுந்தன் கருணையை எண்ணி எண்ணி வியந்து மகிழ்ந்து நன்றி பாடல் நான் பாடுவேன் நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேளை படி அளப்பார். நன்றி கூறி சிரிப்போம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித கிரகோரியாரின் விழாவில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியா உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பர்களாக சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. அன்னை மரியே வாழ்